ஏற்கனவே நம்ம தீக்குச்சியை வச்சு நம்ம ஃப்ளவர் கிராஃப்ட் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம அதே மாதிரி நம்ம தீக்குச்சியை வச்சு பார்வி கேர்ள் ட்ரெஸ் எப்படி செய்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம மெழுகு தீக்குச்சி எடுத்துருக்குறோம் அதை இந்த மாதிரி நல்லா பிரிச்சுக்கோங்க இப்போ நம்ம விடுகதை கேட்கலாம் ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லாட்டி ஆன்சரை நம்ம கடைசியில் வீடியோ கடைசியில் சொல்லுவோம் தண்ணீரோடு போகும் கல் எது தண்ணீரோடு போகும் கல் எது இத விடுக இப்ப இப்போ நம்ம எல்லா தீக்குச்சியும் இதே மாதிரி நம்ம பிரித்து எடுத்துக்க போகிறோம் எல்லாத்தீக்குச்சியும் இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சிட்டோம் இதில் நம்ம மேலே இருக்க அந்த மருந்து மாதிரி இருக்கிறத மட்டும் நம்ம பிளாக் கலரில் இருக்கிறத நம்ம எடுத்துக்கிறோம் எல்லாத்தோடதையும் நல்லா நம்ம எடுத்துக்கிறோம் கீழே நல்லா டைட்டாக பிடிச்சி நல்லா இழுத்தீங்கன்னா அது வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம் அது ஒரு ஹார்ட் ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கப் போகிறோம் ஹார்ட் ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணிக்கிறோம் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்படி நம்ம எல்லாத்தையும் இப்படி கட் பண்ணி எடுத்துருக்குறோம் இந்த மாதிரி நம்ம நிறைய எடுத்து வச்சிருக்கோம் இப்போ நம்ம ஸ்கை ப்ளூ கலர் மெட்டாலிக் பெயிண்ட் எடுத்துருக்கோம் உங்களுக்கு பிங்க் கலர் வேறு எந்த கலர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஸ்கை ப்ளூ மெட்டாலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணுறேன் எடுத்து நம்ம முன் பக்கம் நல்லா அடிச்சுக்க போகிறோம் நல்லா அடிச்சுக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம அடிச்சுக்கணும் நம்ம பின்னாடி சைடு அடிக்க வேணாம் நம்ம ஒட்டிடுவோம் அதனால் பின்னாடி சைடு அடிக்காமல் நம்ம முன்னாடி சைடு மட்டும் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி நம்ம அடிச்சிட்டோம் இப்படி இருக்குது இப்போ நம்ம பார்பிக்கல் வந்து நம்ம வரைஞ்சிருக்கோம் இப்போ நம்ம பார்பிகளுக்கு கலர் பண்ண போகிறோம் ஹேர் ஸ்டைல் வந்து நம்ம எல்லோ கலர் அடிச்சுக்கலாம் ஏற்கனவே நம்ம வரைஞ்சி வச்ச பார்பிகல்ல கலர் பண்ணி எடுத்துக்க போகிறோம் பார்பிக்கள் வரைய தெரினாலும் பரவாயில்ல ஸ்டிக்கர் அந்த மாதிரி இருந்தால் நம்ம ஃப்ராக்கு மட்டும் இந்த மாதிரி தீக்குச்சியை வச்சு நம்ம டிசைன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரெட் கலர் அடிச்சுக்கிறோம் இப்போ ஃபுல்லாக ஃபேஸுக்கு அதே மாதிரி எல்லோவும் ஆரஞ்சும் மிக்ஸ் பண்ணி கலர் அடிச்சுக்கலாம் நம்ம ட்ரெஸ்ஸுக்கு ஸ்கை ப்ளூ கலர் அடிச்சிருக்குறோம் அதே கைக்கும் அடைச்சிக்கலாம் இப்ப நம்ம கலர் பண்ணி எடுத்தாச்சு இப்ப நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் ஃப்ராக்கு மட்டும் இந்த மாதிரி தீக்குச்சியை நம்ம செஞ்சு வச்சதை ஒட்ட போகிறோம் இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம ஒட்டிக்கலாம் கேப் இல்லாமல் நம்ம ஒட்டிக்க போகிறோம் அதே மாதிரி நம்ம கீழையும் ஃபெவிக்கல் தடவி அதே மாதிரி நம்ம தீக்குச்சியை வச்சு ஒட்டிக்க போகிறோம் நம்ம அப்படியே லேயர் லேயராக ஃப்ராக்கை ஒட்டிக்க போகிறோம் நம்ம வந்து ஏற்கனவே ஒட்டினதுக்கு கீழே வந்து கேப் வச்சு நம்ம அதில் ஒட்டிக்க போகிறோம் மேலே ஒட்டினா அது அவ்வளோக்கா நல்லா இருக்காது இந்த மாதிரி கீழே வச்சா தான் அது ஃப்ராக் மாதிரி ஒரிஜினல் ஃப்ராக் மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அதே மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்ஸை கொடுங்க இந்த மாதிரி நம்ம மூணாவது லேயரும் அதே மாதிரி நம்ம ஒட்டிகிட்ருக்கோம் நம்ம ஏற்கனவே ரெண்டாவது லேயருக்கு அடியில் வச்சு அந்த மாதிரி நம்ம ஒட்டிக்க போகிறோம் அந்த தெரியாமல் இந்த கார்னர் பகுதி தெரியாத மாதிரி நம்ம ஒட்டிக்க போகிறோம் அப்போ ஃபினிஷ் பண்ணுறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம மூணு லேயர் ஒட்டியாச்சு அதனால் கீழே கம் தடவி இந்த மாதிரி லைட்டாக எடுத்து விட்டுக்கோங்க கீழே கம் தடவி அதே மாதிரி நம்ம நாலாவது லேயரும் ஒட்டிக்கலாம் அப்போ நம்ம நாலு லேயர் ஒட்டியாச்சு அதே மாதிரி அஞ்சாவது லேயருக்கு நம்ம இதே மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம் இப்படி ஒட்டிட்டு வரோம் நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் விடுகதை கேட்டிருந்தோம் தண்ணீரோடு போகும் கல் எதுன்னு கேட்டிருந்தோம் அதுக்கு ஆன்சர் வந்து விக்கல் நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருப்பேங்கன்னு நினைக்கிறேன் அப்படி கெஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இப்படி நம்ம அஞ்சு லேயரும் இந்த மாதிரி ஃப்ராக் மாதிரி நம்ம ஒட்டியாச்சு இப்படி நல்லா ஃபுல்லா நம்ம ஒட்டிக்க போகிறோம் அப்புறம் அங்கங்க என்கிட்ட ரெட் கலர் ஸ்டோன் இருந்துச்சு அதனால அங்கங்க கம் தடவி இந்த மாதிரி ஃப்ராக்கு ஃபுல்லா நம்ம ஸ்டோன் ஒட்டிக்க போகிறோம் இப்படி அங்கங்க ஒட்டிக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் ஐடியா தெரிஞ்சாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பிங்க் கலர் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே ஃப்ராக்குக்கு நம்ம ஒரு கலர் அடிச்சிருந்தோம் அந்த மேலே வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஸ்கெட்சில் அடிச்சது அதனால நான் இதுக்கும் ஸ்கை ப்ளூ கலர் பெயிண்டே அடிச்சுக்கிட்டேன் இப்போ முடிச்சிட்டோம் நம்ம ஃபினிஷ் பண்ணி கடைசியில் காமிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்